Hey guys, in the video, Bajaj Pulsar NS400Z அப்படிங்கிற நியூ மாடல் பைக் பார்த்தீங்கன்னா இப்போதான் ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் எப்போ தமிழ்நாடு ஷோரூம்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும், இன்றைக்கி நம்ம இந்த பைக்கை புக் பண்ணோம் அப்படின்னா என்றைக்கு நமக்கு டெலிவரி கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் என்ன, என்ன மாதிரியான நியூ டெக்னாலஜி அண்ட் லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பைக் எனக்கு வேண்டாம் அப்படின்னா வேறு எந்தெந்த பைக்கெலாம் நான் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு NS400Z அப்படிங்கிற இந்த பைக்கோட டிசைன் பிடிச்சிருக்காங்கிறத காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. NS400Z அப்படிங்கிற இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா 185,000 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எக்ஸோரூம் ப்ரைஸ் டெல்லி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ருபீஸ், 450 ஒரு 500 ருபீஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ 185,500 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16,000, ஆர்டிஓ ஒரு 16,000 to 17,000 அண்ட் அதர் சார்ஜஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 2,000 நம்ம போட்டாலுமே 218,000 ரூபாயிலிருந்து 220,000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து ஆன்ரோட் பைஸே வரும். ஒரு சில ஷோரூம்ஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் 1,000 or 2,000 இன்க்ரீஸ் பண்ணாலும் கூட நமக்கு ஒரு 220-222 lakh வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் பைஸில் நம்மளால் இந்த 400cc வந்து பை பண்ண முடியும். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய 400cc சீப்பஸ்ட் 400cc அப்படின்னு கேட்டிங்கன்னா NS400Z அப்படிங்கிற இந்த மாடல் நம்ம சொல்லலாம். ஆனால் என்ன தான் ப்ரைஸில் சீப்பாக இருந்தாலும் கான்ஃபிகரேஷன் டெக்னாலஜியில் டாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 373cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 40 horsepower 35 Nm இந்த பைக்கில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கோல்டன் கலர் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ், டியூவல் சேனல் ஏபிஎஸ், அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் 154+ தான் போக முடியும். ஸோ மேக்ஸிமம் 155-156 தான் வந்து டாப் ஸ்பீட். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 25-30 km/h தான் மைலேஜ் கொடுக்க முடியும். இந்த பைக்ல உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ எனக்கு இந்த NS400Z எனக்கு டிசைனோ இல்ல நாலு கலர்ஸ் கொடுத்திருக்காங்க, ரெட், கிரே, பிளாக், ஒயிட் அப்படின்னு சொல்லி நாலு கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. எனக்கு இந்த ஒரு வேளை இந்த பைக் பிடிக்கல அப்படின்னா நான் வேற எந்த பைக்லாம் கன்சிடர் பண்ணலாம் இந்த பைக்குக்கு இன்ஸ்டெடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரையம்போட ஸ்பீட் 400 நீங்க கன்சிடர் பண்ணலாம், இல்லாட்டி ஹாலி டேவிட்சனோட X440 நீங்க கன்சிடர் பண்ணலாம், கேடிஎம்மோட டியூக் 390 நீங்க கன்சிடர் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்க பஜாஜ்ல இருக்கக்கூடிய டாமினா 400 நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக் வேணும்னா நீங்கள் யமஹாவோட R3 இல்லாட்டி ஆப்லியாவோட RS457 இந்த மாதிரியான பைக் எல்லாமே ட்ரை பண்ணலாம். பட் இந்த பைக்கோட ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது டபுள் த ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன மற்ற பைக்ஸோட அந்த எக்ஸோரூம் ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ்க்கு நீங்கள் NS400Z ஆன்ரோட் ப்ரைஸ்லேயே வந்து பை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இருந்தாலும் நமக்கு நிறைய பேருக்கு இந்த இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், இன்னும் நல்ல ஒரு அந்த பிராண்ட் நேம் இந்த மாதிரி எல்லாமே பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறவங்களுக்கு மேபி ட்ரையம்போட ஸ்பீட் 400 இல்லாட்டி வந்து கேடிஎம்மோட டியூக் 390 கரெக்டாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ ஃபார் மணியான 400cc அண்ட் நல்ல கான்ஃபிகரேஷன் டெக்னாலஜி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இந்த பைக்கை புக் பண்ணுறீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பஜாஜ் டீலர் ஷோரூமில் அப்படின்னா இந்த பைக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் மந்தோட ஃபஸ்ட் வீக் இல்லாட்டி செகண்ட் வீக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க பஜாஜ் கிட்டேருந்து. மேபி இன்னும் கூட லேட் ஆகலாம், ஏன்னா இப்போது டெல்லி நார்த் இந்தியாவில் தான் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேபி இன்னும் ஒரு யூனிட் இல்லாட்டி ரெண்டாவது யூனிட்டில் மேபி தமிழ்நாடு ஷோரூம்ஸ்க்கு மேஜர் சிட்டிஸில் சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிட்டிஸில் வந்து அவைலபிளாக கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய டீலர் ஷோரூம்ஸில் இன்னும் ஜூன் மந்தோட எண்டில் இல்லை ஜூலையில் கூட டெலிவரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வேல்யூ ஃபார் மணி, நல்ல கான்ஃபிகரேஷன் இருக்குது, டெஃபினட்டாக கொடுக்குற பணத்துக்கு மோர் தென் வேல்யூன்னு கூட சொல்லலாம் இந்த பைக். ஸோ என்னுடைய ஒப்பீனியனில் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 400cc இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான வேல்யூ ஃபார் மணியான பைக். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே.